अस्मत्गुरुसमारम्भाम् यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम். ஆழ்வார்கள்வாழி அருளிச்செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்யதேசங்கள் தோறும் எழுந்தருளி எம்பெருமான்களையெல்லாம் மங்களாசாசனம் செய்து வருகின்ற திருமங்கையாழ்வார் திருநாங்கூரிலே எழுந்தருளி இருக்கின்ற திவ்யதேசங்களிலே ஒன்றான திருத்தெத்தி அம்பலம் என்கின்ற திவ்யதேசத்தை அனுபவிக்கின்றார். ஒவ்வொரு பாசுரத்திலேயும் அந்த எம்பெருமான் ராமனாய் கண்ணனாய் அவதரித்த விபவாவதார சரித்திரங்களை எல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமான் என்றோ இங்கே எழுந்தருளியிருக்கிறான் என்று அனுபவித்துக் கொண்டு வருகின்றவர். கீழே ஐந்து பாசுரங்களிலே கண்ணபிரானுடைய அனுபவத்தையே செய்து வந்தார். இப்பொழுது ஆறாவது பாசுரத்திலே அவனை ராமபிரானாக அனுபவிக்கின்றார். ராமபிரானாக அவதரித்தவன் தான், ராமபிரானாக அவதரித்து ராவணனை அழித்தான், அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் இந்த திருக்கோவிலே எழுந்தருளியிருக்கிறான் என்று தெரிவிக்கின்றார். தான் கோரும் என்னெழுந்தான் தரணியாளன் அது கண்டு தரித்திருப்பான் அறக்கருதங்கள் கோன் போலும் என்னெழுந்தான் குன்னமன்னா இருபது தோளுடன் துணித்த ஒருவன் கண்டீர் மான் போலும் என்னோக்கின் செய்யவாயார் மரதகம் போல் மடக்கிளியை கைமேல் கொண்டு தேன் போலும் என்மடல வைத்து நாங்கூர் திருத்தெத்தி அம்பலத்தன் செங்கண் மாலே. இந்த பாசுரத்திற்கு பொருள் சேர்ந்ததற்கு தெரியாமல் சிலர் திகைத்ததாகவும் அவர்கள் ஸ்ரீ பராசர பட்டரிடத்திலே சென்று கேட்டபொழுது அவர் மிகவும் இளம் பருவத்தினராயிருந்தார். உடனே அவர் ஒரு பாசுரத்தை ஒரு முறை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே கேள்வி கேட்டவர்கள் இந்த பாசுரத்தை தான் போலும் என்று எழுந்தான் தரணியாளன் என்று அந்த பாசுரத்தை சொன்னார்களாம். இதை கேட்டுவிட்டு அவர் என்ன சொன்னாராம், ஓஹோ இது ராவணன் வார்த்தை என்று சொன்னாராம். அதாவது இந்த பாசுரத்தினுடைய ஆரம்பத்திலே இரண்டு போலும் என்ற சொற்கள் இரண்டு முறை வருகிறது. தான் போலும் என்றெழுந்தான் தரணியாளன் அது கண்டு தரித்திருப்பான் அறக்கண் தங்கள் கோன் போலும் என்றெழுந்தான் என்று வருகிறது. தான் போலும் கோன் போலும் வருகிறபடியினாலே இதற்கு எப்படி பொருள் கொள்வது என்று புரியவில்லை. ஆனால் இந்த போலும் என்கிற சொல் வரை ராவணன் வார்த்தை என்று பட்டர் தான் காட்டி அருளினாராம். அதாவது என்ன பொருள் அதற்கு, ராமபிரான் ராவணனை எதிர்த்து வருகிறான் என்பதை ராவணன் அறிந்தவுடனே என்ன நினைத்தானாம் ராவணன், நான் எவ்வளவு பெரிய அரக்கன், எத்தனை தேவர்களையெல்லாம் நான் ஜெயித்திருக்கிறேன், எனக்கு எதிராக வருகிறவன் யார் என்றால் யாரோ ஒரு மானிட பையல், அவ்வளவு எளிமையாக நினைத்து விட்டான் ராமபிரானை. யாரோ ஒரு மனிதன், அவன் பெரிய வீரன் என்று கொண்டு என்னை எதிர்த்து வருவதாம், அதை கண்டு நான் பொறுத்திருப்பதாம் என்று சொன்னான் ராவணன். ஆனால் அவனையும் அழித்தான் ராமன் என்று இப்படி பொருள் காட்டினார். சொல்லுல அப்படியே தான் போலும் என்றெழுந்தான் தரணியாளன், இது ராவணனுடைய வார்த்தை, இதுதான் பட்டர் காட்டின பொருள். ராவணன் சொல்கிறானான், ஒரு தரணியாளன் யாரோ உலகத்திலே பிறந்த ஒரு மனித பயல், அவன் தான் போலும் என்று எழுந்தான், தார்தோ பெரிய வீரன் என்று அவன் எழுவதான், அது கண்டு தரித்திருப்பான் அறக்கருதங்கள் கோன் போலும், அதை பார்த்து கொண்டு ராட்சதர்களுக்கெல்லாம் அரசனான நான் தரித்து பொறுத்திருப்பதாவது, இது என்ன கேடு, இது என்ன அவமானம் என்று அப்படி முதலிலே ராவணன் மிகவும் அகங்காரத்தோடு இருந்தானான். தான் என்ற அகங்காரம் என்கிறார்களே அந்த பாசுரத்திலேயே அந்த சொல் வருகிறது பாருங்கள். தான் போலும் என்றெழுந்தான் தரணியாளன் அது கண்டு தரித்திருப்பான் அறக்கருதங்கள் கோன் போலும், இப்படி அறக்கர் கோன் அதை கண்டு தரித்திருப்பான் போலும், பார்த்துக்கொண்டு வெறுமனே இருப்பானா இந்த ராவணன் என்று அப்படி சொல்லிக் கொண்டானாம் ராவணன். அப்படிப்பட்டவனை என்ன செய்தான் ராமபிரான் என்றால் குன்றமன்ற இருபது தோள் உடன் துணித்த ஒருவன், அப்படிப்பட்டவனுடைய மலை போன்ற இருபது தோள்களையும் ஒரு கணத்திலே அழித்து விட்டான் ராமபிரான் என்று கோன் போலும் என்று எழுந்தான் என்று எழுந்தவனான ராவணன் அவனுடைய குன்றமன்ன தோள் இருபது தோள்களையும் துணித்தான் என்று அப்படிப்பட்ட ராமபிரான் எழுந்தருளியிருக்கிற இடம்தான் இந்த திருத்தெத்தி அம்பலம் என்று தெரிவிக்கின்றார். இருபது தோள் உடன் துணித்த ஒருவன் கண்டீர் திருத்தெத்தி அம்பலத்தன் செங்கண்மால். அந்த திருத்தெத்தி அம்பலம் அதில் என்ன பெருமை என்னால்
பின்னணிகளிலே கீழ்ப்பாசுரத்திலே அந்த பெண்களினுடைய அந்த கண்ணழகை சொன்னார். அவர்களுடைய புருவத்தை கண்டு ஆடவர்கள் எல்லாம் சிறைப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். இந்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த பெண்களினுடைய அந்த மொழி அழகு, அவர்கள் பேசுகின்ற அந்த வார்த்தைகளினுடைய அழகு, அதை தெரிவிக்கின்றார். மான் போலும் மென்னோக்கின் செய்யவாயார் என்று, மான் போன்ற மென்மையான நோக்கு அந்த பார்வையை உடையவர்களாம் அந்த பெண்கள். செய்யவாயார் என்றால் நல்ல சிவந்த அதரத்தை வாயை உடையவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மரகதம் போல் மடக்கிளி, பச்சை பசையல் என்று மரகதம் போலே இருக்கக்கூடிய அந்த கிளிகளை தங்களுடைய கைமையிலே வைத்துக் கொண்டு அந்த கிளிகளுக்கு பேச்சு பழகுகிறார்களாம். அதை தெரிவிக்கின்றார். மரகதம் போல் மடக்கிளியை கைமேல் கொண்டு என்ன செய்கிறார்கள், தேன் போலும் மென்மழலை பயித்து நாங்கூர், மிக தேன் போல இனிய மழலை சொற்களை அந்த கிளிக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார்களாம். ஆஹா, இவர்களே கிளி போல மிக அழகாக இருக்கிறார்கள். அந்த ஒரு கிளி மற்றொரு கிளிக்கு கற்பிப்பது போல இந்த அழகிய பெண்கள் அங்கே அந்த கிளிகளுக்கு வார்த்தைகளை கற்பிக்கிறார்கள் என்று இப்படியெல்லாம் தெரிவிக்கிறார். இந்த சுவாபதேசத்திலே சொல்லுகின்ற பொழுது உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன செய்வார்கள், தங்களுக்கு தெரிந்த உயர்ந்த பகவத் விஷயம் போன்ற உயர்ந்த வார்த்தைகளை எல்லாம் தங்களுடைய சீடர்களுக்கும் பயிற்றுவிப்பார்கள் அல்லவா. அதைத்தான் இங்கே தெரிவிக்கப்படுகிறது. மான் போலும் மென் நோக்கு என்னால் உயர்ந்த கட்டாட்சத்தை உடையவர்கள் அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அதற்கு மேலே செய்யவாயார் என்றால் அவர்கள் சொல்லுவதை இன்றைக்கெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்பது போல மிக அழகான அந்த வார்த்தைகளை பேசுபவர்கள். அவர்கள் தேன் போலும் மென்மழலை அந்த கிளிக்கு பயிற்றுவது போல தம்முடைய சீடர்களுக்கு பயிற்றுகிறார்கள் என்று நாம் சோபதேசத்திலே அர்த்தம் கொள்ளலாம். இப்படி இந்த பாசுரத்திலே அனுபவித்தவர். அடுத்தபடியாக ஏழாவது பாசுரத்திலே வாமனனாய் வந்து அவதரித்து மகாபலியை அடக்கினானே அந்த எம்பெருமான் தான் இந்த திருத்தத்தி அம்பலத்திலே எழுந்தருளியிருக்கிறான் என்று தெரிவிக்கின்றார். பொங்கிலங்கு புரிநூலும் தோலும் தாழ பொல்லாத குரலுருவாய் பொருந்தாவாணன் மங்களம் சேர் மறைவேள்வி அதனுள் புக்கு மண்ணகலம் குறையிறந்தமைந்தன் கண்டீர் கொங்கலர்ந்த மலர்குழலார் கொங்கோந்த குங்குமத்தின் குழம்பழைந்த கோலந்தன்னால் செங்கலங்கள் வெண்மணல் மேல் தவழினாங்கூர் திருத்தெத்தி அம்பலத்தன் செங்கண்மாலே. எம்பெருமான் வாமனனாய் அவதரித்த பொழுது அவன் கொண்டிருந்த அந்த வேஷம் அழகு, அது எப்படி இருக்கிறது, பொங்கிலங்கு புரி நூலும் தோலும் தாழா என்றால் பொங்கிலங்கு புரி நூல் பொங்கு இலங்கு நன்றாக விளங்குகின்ற புரி நூல் என்றால் முப்புரி நூல். அவன் அந்தணனாய் ஒரு வாமன பிரம்மச்சாரியாக வந்தபடியினாலே அவனுடைய யஜ்ஞோபவீத்தம் அந்த பூணு நூலை வர்ணிக்கின்றார். பொங்கு இலங்கு புரி நூலும், அதற்கு மேலே தோல் என்னால் மான் தோல், அந்த பிரம்மச்சாரியாயிருக்கிறவன் மான் தோலை போர்த்திக் கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறபடியினாலே அந்த மான் தோலையும் போர்த்திக் கொண்டிருந்தானாம். மிக அழகாக இருந்ததாம் அவனுக்கு அந்த வேஷம். அப்படி அந்த வேஷத்தோடு எங்கே சென்றான் என்றால், பொங்கிலங்கு புரி நூலும் தோலும் தாழ பொல்லாத குரலுருவாய், பொல்லாத குரலுரு என்னால் பலபடியாக அர்த்தம் சொல்லலாம் அதற்கு. பொல்லாதா என்னால் எதிர்மறை இலக்கணையாலே மிகவும் அழகிய குரல் என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம். அல்லது இப்படிப்பட்ட அழகை காட்டி அந்த மகாபலியை வஞ்சித்து விட்டான் அல்லவா, ஆகையினாலே அவன் பொல்லாத குரல் என்று அப்படியேயும் பொருள் சொல்லலாம். அப்படி பொல்லாத வாமனனாய் அவன் என்ன சொல்றான், அந்த மகாபலியினுடைய யாகசாலைக்கு சென்றான். பொல்லாத குரலுருவாய் பொருந்தாவான் மங்களம் சேர் மறைவேள்வி அதனுள் புக்கு. அந்த யாகசாலை அது எப்படிப்பட்டது, மிகவும் மங்களமாய் மறை வேதங்கள் எல்லாம் கோஷிக்கும்படியான அந்த யாகசாலைக்கு உள்ளே சென்றானவன். மங்களம் சேர் மறைவேள்வி அதனுள் புக்கு மண்ணகலம் குறையிறந்த மைந்தன் என்றால் தனக்கு மண் வேண்டும் என்று தன்னுடைய குறையை வெளிப்படுத்தினான். இவனுக்கு ஏது குறை, எல்லா மண்ணும் இவனுடையது தானே என்றாலும் கூட அந்த இடத்திலே தனக்கு அந்த மூன்றடி மண் தன்னுடையதாக இல்லை என்ற குறை இருப்பது போல பாவித்துக் கொண்டு அந்த மகாபலியிடத்திலே அது யாச்சித்தானே. அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் இங்கே எழுந்தருளியிருக்கிறான். இங்கே திருத்தத்தி அம்பலம் என்கிற திவ்ய தேசத்திலே என்று தெரிவிக்கின்றார். அந்த திருத்தத்தி அம்பலத்திற்கு என்ன பெருமை என்றால், கீழே இரண்டு பாசுரங்களிலே அந்த திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடிய பெண்களினுடைய அழகுகளை எல்லாம் வர்ணித்தார் அல்லவா. அதாவது அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால், மான் போலும் மென்னோக்கு செய்ய வாயார் என்று கீழே
ஆறாவது பாசுரத்திலே தெரிவித்தார். இன்னும் அதற்கு முன்னாலே ஐந்தாவது பாசுரத்திலேயும் அவருடைய புருவங்களுடைய அழகையெல்லாம் வர்ணித்தார். இப்பொழுது ஏழாவது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கின்றார்? அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் தங்கள் மார்பு மேலெல்லாம் சந்தனம் முதலானவற்றையெல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார்களாம். அவர்கள் காவிரியிலே நீராடுகிறார்கள். நீராடினால் என்ன ஆகிறது? அந்த சந்தனம் எல்லாம் காவேரியிலே கரைந்து விடுகிறது. அந்த கரைந்து அந்த காவிரியே என்ன ஆகிவிடுகிறது என்றால் அப்படியே குங்கும குழம்பினாலே அது சிவந்து போய்விடுகிறதாம். அந்த சிவந்து போன தீர்த்தமானது இங்கே வந்து அந்த திருத்தத்தி அம்பலத்திலே வந்து அப்படி தீர்த்தத்தை வாரி இறைக்கிறது என்று தெரிவிக்கின்றார். கொங்கலர்ந்த மலர்குழலார் கொங்கை தோந்த குங்கும குழம்பு, கொங்கலர்ந்த மலர்குழல நன்றாக வாசனை வீசுகின்ற மலர்களை அணிந்த குழலையுடைய பெண்கள் அந்த திருத்தத்தி அம்பலத்திலே இருக்கிறவர்கள் அவர்களெல்லாம் அந்த பொன்னியாற்றிலே நீராடுகிறார்களாம். அந்த கொங்கலர்ந்த மலர்குழலார் அவர்கள் கொங்கை தோந்த குங்கும குழம்பு, குங்கும குழம்பு என்றால் சந்தனம் அல்லது குங்கும பூ முதலானவற்றையெல்லாம் அவர்கள் பூசிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அந்த குங்குமத்தின் குழம்பு அலைந்த கோலம், அவர்கள் அந்த ஜலத்திலே அலைந்து நீராடுகிறபடியினாலே அது தீர்த்தம் எல்லாம் அதிலே கரைந்து அப்படி சிவந்து விடுகிறது. அது என்ன ஆகிறது என்றால் செங்கலங்கள் வெண்மணல் மேல் திகழ் நாங்கூர் என்று இப்படி அந்த திருநாங்கூரிலே இருக்கக்கூடிய வெள்ளை மணலிலே இந்த குங்கும குழம்பு தோய்ந்த சிவந்த நீரானது வந்து படுகிறது. இப்படிப்பட்ட திருத்தத்தி அம்பலம் அங்கே நாங்கூரிலே இருக்கக்கூடிய திருத்தத்தி அம்பலம் என்று அந்த திருத்தத்தி அம்பலத்தினுடைய அழகை ஒரு விதமாக வர்ணிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய பெண்களினுடைய மார்பிலே பூசின அந்த குங்கும பூவினுடைய நிறத்தோடு கூடிய அந்த காவிரி ஆறானது வெண்மணலை வந்து நிறைக்கிறது என்று இப்படி அதை வர்ணிக்கிறார். அதாவது ஊரினுடைய வளப்பம் அதையும் சேர்த்து அனுபவிக்கிறார். சுவாபதேசத்திலே அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பெருமையாக இதை நாம் கொள்ளலாம். இன்னும் திருமங்கை ஆழ்வாருக்கு திருத்தத்தி அம்பல அனுபவம் தொடர்கிறது, நாமும் தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஓர் அறிவிப்பு.